ஹாய், வணக்கம். நான் ரொம்ப நாள் கழிச்சு மலைக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சுது. இப்போ தான் தாய்மானவர் பார்க்க போகிறோம். அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்களோட சுச்சி வெயிலுக்கு முன்னாடி ஏறி இறங்கிடலான்ட்டு காலையில் 7:30 இங்கே வந்துட்டோம். நடுவில் சில இடங்களுக்கு போக முடியல. இது வந்து நூற்றுக்கால் மண்டபம். அந்த காலத்தில் மன்னர் காலத்துலலாம் இங்கே தான் வந்து நாடகம்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. மலைக்கு மேலே இவ்வளோ பெருசாக அப்போவே கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். தாய்மானவர் சன்னதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரீப்பாக இருக்கும். இதை தாண்டி நம்ம மலைக்கோட்டை ஏறும்போது இவ்வளோ ஸ்ட்ரீப்பாக இருக்காது, அது கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்கும். அடுத்தது அதை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம தாய்மானவர் வந்து பார்க்குறோம். கருவறை வந்து எடுக்க முடியாது. நான் சுற்றிலும் காட்டுறேன். இப்போ நம்ம தாய்மானவர் வந்து பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து உச்சிப்பிள்ளாக்கு ஏற போகிறேன். வாங்க பார்ப்போம். பரவாயில்ல, இப்போ இதெல்லாம் போட்டுருக்காங்க, ரூப்லாம் போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். இதை ஏறிட்டோம்னா உச்சி பிள்ளையார் போயிடலாம். வெயிலுக்கு முன்னாடியே ஏறி இறங்கிடணும்னு நினச்சி தான் 7:30 இங்கே வந்துட்டோம். பாருங்கள், இந்த ரூஃப்லாம் போட்டிருக்குது. பரவாயில்ல, நல்லா ஈஸியாகவே ஏறிடலாம் போல இருக்கு. பிள்ளையாரை கும்பிட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து வெளியிலேருந்து அப்படியே இந்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 4 பக்கமும் நல்ல மேலேருந்து ஃபுல் ட்ரிச்சியும் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாலம் தெரியுது பாருங்கள். தண்ணி பருப்பு நிறைய இருக்குது. இன்னைக்கு அடுத்தது இப்போ ஆனி மாதமாக, அடுத்தது ஆடியில் உங்களுக்கு ஆடி பருப்புக்கு நிறைய தண்ணி. இப்போவே நல்ல அதுக்கு உண்டான இது. இங்கேருந்து பாருங்கள், ஸ்ரீரங்கம் தெரியுது, கோபுரம், ராஜகோபுரம். அது அப்படியே வரிசையாக கோபுரம் தெரியுது பாருங்கள். காவிரி தண்ணி அப்படியே இருக்கும். இப்போ நாங்கள் ஏறி இறங்குறோம். 1 hour ஆகிட்டு கிட்டத்தட்ட. மெதுவாக தான் ஏறுறோம். வெயில் வந்துடுச்சு. அவ்வளோதான், இறங்குறோம்.